ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் ரொட்டீன் போடலாமே அப்படின்னு வந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வீடை பார்த்தோன்னே தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சரி, அப்படியே போகிறப்பவே கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், மேலே போனால் கீழே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்குள்ளே போயாச்சு. நமக்கு எப்போவுமே தேவைப்படுறது மில்க். ஃபஸ்ட்டு மில்க் போய் எடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க போகிறோம், நிறைய திங்ஸ்லாம் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஷாப்க்கு போகலான்ருக்கோம். வந்து சும்மா சின்ன கடை தான். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஆது பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அடுத்த நாளைக்கு பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த வெஜிடபிள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவருக்காக தான் வாங்கினேன். அவருக்காகவும் அதுக்கப்புறம் நமக்கு பீன்ஸ், கொஞ்சம் கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட் செக்ஷன் போனேன். பாப்பாவுக்கு தான் என்ன ஃப்ரூட் வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு பீச் எடுத்தாச்சு. பீச் எடுத்துட்டு சரி ஓகே கிளம்புவோம், மற்ற ஃப்ரூட்ஸ்னும் பெருசாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அப்படியே பில் போட்டுட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மேலே போய் அவர் என்னை பார்த்தது என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ நான் அவங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நம்மளை பார்த்த உடனே எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. நமக்குமே எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அந்த குழந்தையோட ஃபேஸை பார்த்தாலும் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ஹாப்பி வைப்கே வந்துடுவோம்ல. சரி, இப்போ பாப்பாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒரே மாதிரி ஃபுட் கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும், நமக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஓட்ஸ் போட்டு பனானா பேன்கேக் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக 4 ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு பாதி பனானா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபார்முலா மில்க் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு வீட் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டரை போட்டுப்போம். அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பேசலாம். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபுட் பேட்டர்னில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு லைக் பண்ண வைக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ தான் அவங்க வந்து ஃபுட்டை பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்காது, கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா. ஸோ இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சு மாவு ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம நல்லா திருப்பி இந்த சைடு போட்டுடலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆன உடனே நம்ம வந்துட்டு அதோட பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாப்பா கொடுத்து பாப்பாவுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள், என்ன பண்ணுறான்னு பாருங்கள். கொடுக்குறோம். அவனுக்கு வந்து கொடுத்தோடனே பிடிச்சதுனால தான் அவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். ஸோ அவனுக்கு இந்த ஃபுட் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேபிக்கு ஃபுட் நிறையா ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் வந்து ரெசிபீஸ் போடுவேன். என்னோடய பாப்பாவுக்கு வந்து 10 மந்த்ஸ் ஆகுது. இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் 7+லேருந்து கொடுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து இப்போ பாப்பாவுக்கு முடிச்சாச்சு. சரி, நம்ம அம்மா கிட்ட கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அடை மாவு செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அடை செஞ்சு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி அந்த டைம் கேப்பில் எங்கள் அம்மா கிட்ட தள்ளிட்டு நானும் போயிட்டு அடை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபியை உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை ட்ரை பண்ணுன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாப்புக்குட்டியும் தூங்கிட்டாங்க. நான் வந்து இது ரொம்ப சின்ன ரொட்டன் தான். ஸோ அவனும் தூங்கிட்டான்னு நம்மளும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனில் சின்ன வேலை இருக்குது. அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டு இதுதான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே சாப்பிடுவோம். ஸோ சுண்டலை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாதாமே கொஞ்சம் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு ஊற வச்சுட்டு நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குட் நைட் பாய்.